हेलो स्टूडेंट्स, वेलकम टू आवर 11th स्टैंडर्ड सब्जेक्ट बायोसोलॉजी यूनिट 1 चैप्टर 2 टॉपिक टीनोफोरा। टुडे वी आर डिस्कसिंग अबाउट टीनोफोरा प्लैटीहेल्मिंथस एंड एस्कल्मिंथस। प्रीवियस क्लास नॉन कॉर्डेट इन्वर्टेब्रेट टॉपिक फोरिफेरा एंड नेडेरिया पातम इंटर वहपे नाम पाकपो अब टीनोफोरा कंटिन्यूएशन टीनोफोरा एंड प्लैटीहेल्मिंथस एंड देन एस्कल्मिंथस इन मूणु टॉपिक इंटर वहपे नाम पाकपो। लेट अस सी वन बाय वन। फर्स्ट नम्बर पाकर फाइलम टीनोफोरा। टीनोस अब टीचर अब होम सीपूलिया फोरस अब बियरी सीप मारे दाँल अब टीनोफोरा अब दे आर एक्सक्लूसिवली मेरेन मेरेन अबारे कड़ल नीर अब अंड बै रेडियली सिमेट्रिकल बाडी सिमेट्री अब पाता अब दे आर बै रेडियली सिमेट्रिकल बै मीन वाट टू रेडियल मीन अरम आर चमचर अमचीरमे இருபக்க சமச்சீரும் இருக்கு, பைலேட்ரல் சிமெட்ரியும் இருக்கு, ரேடியல் சிமெட்ரியும் இருக்கு. ரெண்டுமே இருக்கிறதுனால தான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பை ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம். பைலேட்ரல் சிமெட்ரியும் இருந்து ரேடியல் சிமெட்ரியும் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் பை ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பை ரேடியல் சிமெட்ரினா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிப்ளோ பிளாஸ்டிக் டைமீன் வாட் டூ எக்டோடம் எண்டோடம் ரெண்டே ரெண்டு லேயர் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். There are two layered animals. Tinophores ங்கிறது யாரு டூ லேயர்ட் எக்டோடம் என்டோடம் அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும் இருக்கிறது. ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் செல்லுக்கு அடுத்தபடியாக என்ன என்ன ஃபார்ம் ஆகிருக்கீங்க டிஷ்யூ வரைக்கும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆர்கன்லாம் கிடையாது பட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். தோ தே ஆர் டிப்ளோ பிளாஸ்டிக் தேர் மீசோக்ளியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் நெடேரியா. இந்த மீசோக்கிளியா மீசோக்கிளியாங்கிறது என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோம் எக்டோடம்க்கு என்டோடம்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்சஸ் தான் மீசோக்கிளியா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த மீசோக்கிளியா எப்படி இருக்குன்னு பாருங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் நெடேரியா. நெடேரியால இருந்து டீனோஃபோரா வந்து எப்படி டிஃபர் ஆயிருக்கு இந்த மீசோக்கிளியா மூலமாக தான் டிஃபர் ஆயிருக்கு. ஏன் டீச்சர் அங்கே என்ன இருக்கு அந்த மீசோக்கிளியால என்ன இருக்கு அப்படின்னா அமீபோ சைட்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்மூத் மசில் செல்ஸ். மீசோக்ளியாவில் என்ன இருக்குது அமிபோ சைட்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில் செல்ஸ். அது என்ன டீச்சர் சைட்ஸ் சிஒய்டிஇஎஸ் சைட்ஸ்னாலே செல்ஸ் அப்படின்ற. அப்போ அமிபாவை போன்று நகரக்கூடிய தன்மையுடைய செல்கள் அங்கே இருக்குது. யாரில் டீனோஃபோராவோட மீசோக்ளியாவில் அந்த எக்டோடம் என்டோடம்க்கு மிடலில் உள்ள மீசோடெர்மல் லேயர்னு சொல்லக்கூடிய மீசோக்ளியா. அது மீசோடெர்ம் கிடையாது மீசோ கிளியா ஒரு அமைப்பு தான் இருக்கு. அந்த அமைப்பில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க அமீபோசைட்ஸும் ஸ்மூத் மசில் செல்ஸும் மென்மையான தசை செல்களும் அமீபாவை போன்று நகரக்கூடிய செல்களும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நெடேரியா விட டீனோஃபோரா டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் எயிட் எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் ஹோம் பிளேட்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதை சீப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா எட்டு ரோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சீலியேட்டட் ஹோம் பிளேட்ஸ் ஹோம் ஜெல்லிஸ் ஹோம் ஜெல்லி சீப்பு செல்லி மீன்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதுலாம் இருக்கு. இது எதுக்காக டீச்சர் யூஸ் ஆகுது அந்த சீலியா சீலியா ஃப்ளஜெல்லானாலே அதோட யூசஸ் என்ன மூமெண்ட் தான். ஸோ ஹெல்ப் இன் லோகோமோஷன் ஹென்ஸ் காமன்லி கால்டு இதை என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சீலியா எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு சீப்பு மாதிரி இருக்கிறதுனால இதை ஹோம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட் பார்க்குறதுக்கு வால்நட் மாதிரி இருக்கிறதுனால இதை சி வால்நட்னு சொல்கிறாங்க. அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெக்யூலியர் கேரக்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு கூட சொல்லலாம் பயோலூமினசன்ஸ். நம்ம மின்மினி பூச்சியெல்லாம் எப்படி அழகாக மின்னிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு பயோலூமினசன்ஸ் லூமினசன்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் டு எமிட் லைட் இல்லையா. இப்போ பயோலூமினசன்ஸ்னால் என்ன த எபிலிட்டி ஆஃப் எ லிவிங் ஆர்கனிசம் டு எமிட் லைட் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அழகாக லைட்டை வந்து அப்படி ஸ்பார்க் மின்னிட்டே இருக்கிறது. இது டீனோஃபோரோட ஒரு
இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு கூட சொல்லலாம். அடுத்து இதில் என்ன கிடையாது, நம்ம நிடேரியால் பார்த்தோம் நெமட்டோசிஸ்ட்டுங்கிற ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்குது, ஆனால் டீனோஃபோரால் என்ன கிடையாது, நெமட்டோசிஸ்ட் கிடையாது, கொட்டும் செல்கள் கிடையாது. சரி, அந்த கொட்டும் செல்கள் நெமட்டோசிஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே வேறு என்ன டீச்சர் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா லாசோ செல்ஸ் ஆர் கோலோபிளாஸ்ட், கோலோபிளாஸ்ட் ஆர் லாசோ செல்ஸ். அங்கே என்ன பார்த்தோம், நெமட்டோசிஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம், எதில், நெடேரியாவில். இங்கே டீனோஃபோரால் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் செல்ஸுக்கு என்ன பேர், லாசோ செல்ஸ். இங்கே என்ன கிடையாது, நெமட்டோசிஸ்ட் கிடையாது. அடுத்தபடியாக பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், டைஜஷன். இந்த செரிமானம்ங்கிறது எப்படி டீச்சர் நடக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலாராகவும் நடக்கலாம், இன்ட்ரா செல்லுலாராகவும் நடக்கலாம். வாட் டஸ் இட் மீன் எக்ஸ்ட்ரா செல்லுலார், எக்ஸ்ட்ரா மீன் எக்ஸ்டர்னலாக, வெளியில் செல்லுக்கு வெளியிலையும் டைஜஷன் நடக்கலாம், அல்லது செல்லுக்கு உள்ளேயும் டைஜஷன் நடக்கலாம். அண்ட் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மோனோசியஸ். இங்கே மேல் ஃபீமேல் அப்படின்னு வந்து நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணியெல்லாம் இங்கே பார்க்க முடியாது, ஒரே அனிமல் தான், இது மேலா இது ஃபீமேலா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மோனோசியஸ், ஒரே அனிமல் தான். தே ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ். அப்போ எந்த மெத்தடில் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் செய்யும். ஃபர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக, வெளியில் தான் நடக்கும். டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட், மறைமுகமான டெவலப்மெண்ட் தான். லார்வல் ஸ்டேஜ் ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, சிடிபிட் லார்வா. லார்வல் ஸ்டேஜ் என்னது, லார்வல் நேம் டீனோஃபோராவோட லார்வல் நேம் சிடிபிட் லார்வா. டீனோஃபோராவுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ளூரோபிராக்கியா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூரோபிராக்கியா. இங்கே பாருங்கள், ப்ளூரோபிராக்கியா என்ன சொல்லியிருந்தோம், டீனோஃபோராவில் டீனோபிளானா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த டீனோஃபோரா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் ஃப்ளூரோபிராக்கியா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்ல லூமினசன்ஸ், நல்ல அழகாக மின்ற மாதிரி இருக்கான். அடுத்து இன்னொரு மெயின் கேரக்டர் சொல்லியிருந்தோம், சீப்பு மாதிரியே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரோலாக பாருங்கள், அழகாக சீப்பு மாதிரி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாட்டி ஹெல்மிந்தஸ், பைலம் பிளாட்டி ஹெல்மிந்தஸ். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸ் ஃபோரிபெரா சீலண்ட்ரேட்டால நிடேரியா பார்த்தோம், இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீனோஃபோரா பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது பிளாட்டி ஹெல்மிந்தஸ், ஃபோர்த் ஒன் என்ன பார்க்குறோம், பிளாட்டி ஹெல்மிந்தஸ். ஃப்ளாட் அப்படின்னால அப்படியே பிளாட்டி அப்படின்னாலே ஃப்ளாட்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹெல்மிந்த் அப்படின்னா என்ன அர்த்தம், புழு, வேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். தே ஹாவ் எ டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சர். பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டார்சோ அண்ட் வென்ட்ரலி. டார்சோனா என்ன சொல்லுவோம், டார்சல் சைடுனா முதுகு பக்கம், வென்ட்ரல் சைடுனா என்ன, வயிற்று பக்கம். ஸோ முதுகுப்புற வயிற்றுப்புற வாக்கில் எப்படி இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ என்சிட் இஸ் கால்டு ஃப்ளாட் வார்ம், எப்படி இருக்குது, தட்டையாக இருக்குது. இது என்ன சிமெட்ரி டீச்சர், பயோலேட்ரல் சிமெட்ரி, ரெண்டு ஈக்குவல் ஹாவாக கிடைக்கும் கட் பண்ணால். என்ன அனிமல், ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கா, டிப்ளோ பிளாஸ்டிக்கா, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். என்ன மூணு லேயர் இருக்கும், ரெக்டோடம் இருக்கும், என்ட்ரோடம் இருக்கும், மீசோடமும் இருக்கும், மிடல் லேயரும் இருக்கும். அண்ட் சீலம் உண்டா டீச்சர், பாடி கேவிட்டி உண்டா, நோ. ஸோ பிளாட்டி ஹெல்மிந்தஸை என்ன சொல்லலாம், ஏ சீலோமேட், பாடி கேவிட்டி கிடையாது, பட் ஆர்கன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிற போது அதை என்ன பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்தது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஸ்பான்சஸ் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து நிடேரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பிளாட்டி ஹெல்மிந்தஸ் என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பாடி கேவிட்டி கிடையாது. ஏ சிலமே தே ஷோ மாடரேட் செஃபாலைசேஷன். வாட் டஸ் இட் மீன் செஃபாலைசேஷன், ஹெட் ஃபார்மேஷன். இப்போ தான் என்ன ஃபார்ம் ஆகிருக்கீங்க, தலை ஃபார்ம் ஆகிருக்கு, ஹெட் ஃபார்மேஷன். அண்ட் யூனி டைரக்ஷனல் மூமெண்ட், ஒரே திசையை நோக்கி நகரக்கூடிய தன்மை உடையது. இது என்னவாக தான் டீச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மோஸ்ட்லி என்டோ பேரசைட். ஏன்னா எக்டோ பேரசைட் அண்ட் என்டோ பேரசைட், என்டோ அப்படின்னா யாரோ ஒரு உயிரினத்தோட உடலுக்குள்ளே போய் இருக்கிறது, அப்போ என்டோ ஒரு ஆர்கானிசத்தோட உடம்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது, இன்னராக இருக்கக்கூடியது. அதனால தான் என்ன சொல்கிறோம், என்டோ பேரசைட், உள் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளாட் வார்ம் அப்படிங்கிறது ஈவன் ஹியூமன் பீயிங்லேயும் இருக்கு. ஹூ கன் சக்கஸ்,
எப்படி மிஸ் அது பாராசைட்டிக் அடாப்டேஷன் பண்ணும்? அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கிகள் ஹூக்ஸ் சக்கர் உறிஞ்சிகள்லாம் இருக்கும். அதை பயன்படுத்தி நல்லா வாடிச்சு நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு ஃபார்மாக பிடிச்சிட்டு வாழும். யார் ஹோஸ்ட் செல்ஸோ அது ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், கவ்வாக இருக்கலாம், ஆர் பிக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எந்த ஹோஸ்ட் செல்ஸாக இருந்தாலும் அந்த ஹோஸ்ட் செல்ஸோட பாடியோட இன்சைடில். இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்டஸ்டைன் ஸ்டொமக் இந்த ஏரியாவில் இருக்கும். பட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹூக் அண்ட் சக்கர்ஸை யூஸ் பண்ணி ஃபர்மாக பிடிச்சிட்டு ஆன்கரேஜ் நல்ல ஃப்ரிக்ஸ் என்ன சொல்கிறது நல்லா ஃபர்மாக பிடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருவாங்க. ஸோ ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யார் ஹூக் அண்ட் சக்கர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளாட்டிகல் மிங்கர்ஸ் இங்கே பாடி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ம்னு சொல்லியிருக்கோம். தே ஆர் நாட் செக்மெண்டட். இப்போ எர்த்வம்லாம் எடுத்தோம்னா கோடு 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 கூடாக நிறைய இருக்கும். அட்டைப்பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் செக்மெண்ட்ஸாக இருக்கும். பட் டேப் ஹோமில் அந்த மாதிரி இருக்குமா? நோ, கிடையாது. தே ஆர் த பாடி இஸ் நாட் செக்மெண்டட். ஆனால் சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா சூடோ செக்மெண்டேஷன் இருக்கும். சூடோன்னு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபால்ஸ், பொய்யான செக்மெண்டேஷன் சிலதில் இருக்கும். சப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த பாராசைட்டிக் பிளாட்வார்ம்ஸ் அப்சார்ப் நியூட்ரிஷன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட் த்ரோ தேர் பாடி சர்ஃபேஸ். தன்னோட பாடி சர்ஃபேஸ் பயன்படுத்தியே என்ன பண்ணும் அப்படின்னா நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும் டைரக்டாகவே. ஹவர் ஃப்ளாட்வார்ம் லைக் லிவர் ஃப்ளூ, தட்டை புழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் புழு அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? லிவர் ஃப்ளூ. இந்த லிவர் ஃப்ளூக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ லிவர் ஃப்ளூக்கில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன சொல்கிறாங்க? இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? அதாவது வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும் இருக்கிறது. ஒரு அந்த ஒரு ஒரே சேம் ஓப்பனிங் வந்து மவுத் அண்ட் ஆனஸாக ஆக்ட் பண்ணுறது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மா ரெகுலேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்கிரிட்டரி செல்ஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ். ஃப்ளேம் செல்ஸை வந்து சுடர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது நல்லா அதுவும் வந்து என்ன அப்படின்னா எரியற மாதிரியே இருக்கும். அதனால தான் அதை வந்து ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடர் செல்கள் அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், லுக் லைக். இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷன் நல்லாவே தெரியும், எக்ஸ்கிரீட் த வேஸ்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த பாடி. பாடியிலேருந்து வேஸ்ட் மெட்டீரியலை நைட்ரஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியலை எலிமினேட் பண்ணுறது. அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அதாவது இந்த மாலிகுல்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை பேசிஸாக வச்சுட்டு மூவ் பண்ணுறது. இந்த எல்லா வேலையையும் செய்யக்கூடியது ஆஸ்மோ ரெகுலேஷனாக இருக்கட்டும் எக்ஸ்கிரீஷனாக இருக்கட்டும் இது ரெண்டையும் செய்யக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ். ஒன் மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், மோனோசியஸ் தான், ஒரே செக்ஸ் தான். ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலாக இருக்கும், டெவலப்மெண்ட் லார்வல் ஸ்டேஜஸ் நிறைய இருக்கும். டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன லார்வல் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், ரெடியா அண்ட் செர்கேரியா அப்படின்ற நாலு லார்வல் ஸ்டேஜ் வந்து பிளாட்டிகல் மீந்தஸில் இருக்குது. அடுத்து பாலி எம்ப்ரியோனிக் கேரக்டர் இருக்குது. பாலி எம்ப்ரியோனி அப்படின்னா என்ன? பாலினா என்ன? மெனி. எம்ப்ரியோனா என்ன? கரு. இப்போ நிறைய எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? பாலி எம்ப்ரியோனி. இஸ் காமன் இன் சம் பிளாட்வார்ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூ. சம் மெம்பர்ஸ் லைக் பிளனேரியாஸோ ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. பிளனேரியாவை எடுத்துகிட்டு நீங்கள் எத்தனை பீஸாக கட் பண்ணி போட்டாலும் அத்தனை பீஸும் என்ன ஆகணும்? இப்போ ஒரு பிளனேரியாவை எடுத்துகிட்டு நாலு தான் கட் பண்ணி போடுறீங்கன்னா நாலு பிளனேரியாவாக உருவாயிடும். ஏன்னா பிளனேரியாவுக்கு வந்து ஹை டிகிரி ஆஃப் ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குடா. இப்போ ஃப்ளாட்வார்மில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். டீனியா சோலியம், டேப் ஓம்னு சொல்லக்கூடிய நாடாப்புழு, அடுத்து ஃபேசியோலா கெப்பாட்டிக்கா கல்லீரல் புழு லிவர் ஃப்ளூ, சிஸ்டோசோமா கேம்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய ரத்தப்புழு ஃப்ளட் ஃப்ளூ, இது எல்லாமே ஃப்ளாட்வார்முக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆஸ்கல் மிந்தஸ். ஆஸ்கல் மிந்தஸ்க்கு முன்னாடி ஃப்ளாட்டிகல் மிந்தஸோட டயக்ராம் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய பிளனேரியா, இந்த பிளனேரியாவை நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் அது புதுசாக மறுபடியும் ரீஜெனரேட் ஆகும். ஸோ ஹை
degree of regeneration power வந்து இந்த பிளானேரியாவுக்கு இருக்குமா. அடுத்து பார்க்கக்கூடியது லிவர் ஃப்ளூ, கல்லீரல் ஃப்ளூன்றது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டேப் வார்ம், அதிகமாக வந்து மாடு பன்றியோட இறைச்சி மாடோட இறைச்சியிலலாம் அதிகமாக இருக்குது. அதை சாப்பிட்ட ஹியூமனுக்கு கூட அந்த டேப் வார்ம் இருக்குது, டீனியா சோலியம் அப்படின்னு சொல்லுவது. இதில் வந்து சூடோ செக்மெண்டேஷன் இருக்கும், மற்றபடி லிவர் ஃப்ளூ அண்ட் பிளனேரியாவில் செக்மெண்டேஷன்லாம் இருக்காது. எதுலேயுமே செக்மெண்டேஷன் கிடையாது, பட் டேப் வார்மில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா சூடோ செக்மெண்டேஷன், ஃபால்ஸ் செக்மெண்டேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் ஆஸ்கல்மிந்தஸ், ரவுண்ட் ஹோம்னு சொல்லுவோம். ஆஸ்கல்மிந்தஸ்னால் ஒன்றும் கிடையாது, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், கீரைப்பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. சாக்லேட் அதிகமாக சாப்பிடாதீங்க, கீரைப்பூச்சி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து அந்த கீரைப்பூச்சி தான் ரவுண்ட் ஹோம்ஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்கல்மிந்தஸ், அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அதில் நிறைய ரவுண்ட் ஹோம்ஸ் இருக்குது, என்ட்ரோபிளஸ் வெர்மிகுலாரிஸ் இருக்குது, உச்சரேரியா பான்கிராஃப்ட் இருக்குது, ஆங்க்லோஸ்டோமாலாம் இருக்குது. ஓகே, இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஆஸ்க் அப்படின்னா கேவிட்டி, ஹெல்மிந்தஸ் அப்படின்னா வேர்ம்ஸ். ஸோ ரவுண்ட் ஹோமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரவுண்ட் ஹோமில் வந்து ப்ரீவியஸாக எப்படி கூப்பிட்டுட்ருந்தாங்க, ப்ரீவியஸ்லி கால்டு நெமட்டோடா. ஆஸ்கல்மிந்தஸோட இன்னொரு பேர் என்ன, நெமட்டோடா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆஸ்கல்மிந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாடி ஆஃப் த வேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலராக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், அதனால தான் ரவுண்ட் ஹோம்னு சொல்கிறோம். கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கும். ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும், பாரசைட்டிக்காகவும் இருக்கும். அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. தண்ணியில் வாழக்கூடிய விலங்குகளையும் இருக்குது, தரையில் இருக்கக்கூடியதுலேயும் இருக்குது, விலங்குகள்லையும் இருக்குது, பிளான்ஸ்லையும் இருக்குது ரவுண்ட் ஹோம்ஸ். சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர்ஸ், எக்டோடம் என்டோடம் மீசோடம் இருக்குது. சீலோமேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூடோ சீலோமேட்ஸ், ஃபால்ஸ் பாடி கேவிட்டி தான் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டமே ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் கிடையாது, அன்செக்மெண்டட் தான். ஆனால் வந்து இந்த பாடியை சுற்றியிலும் ஒரு லேயர் இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் தெளிவான டஃப் அண்ட் ப்ரொட்டக்டிவ் கொலாஜினஸ் லேயர். அந்த லேயர் அப்படி என்னால் ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அந்த லேயர். அந்த லேயருக்கு என்ன பேர் அப்படின்னா க்யூட்டிக்கல். பாடி இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் இஸ் கவர்டு பை எ டிரான்ஸ்பரண்ட் டஃப் அண்ட் ப்ரொட்டக்டிவ் கொலாஜினஸ் லேயர் கால்ட் க்யூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அலிமெண்ட்ரி கெனால் வந்து ரொம்ப கம்ப்ளீட் அலிமெண்ட்ரி கெனால், உணவு குழாய் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் வித் எ வெல் டிஃபைன் டெவலப்டு மவுத், நன்கு பரிணமிக்கப்பட்ட மவுத், மஸ்குலார் பேரிங்ஸ் ஆனஸ் எல்லாமே இருக்கும். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான், ஏன்னா மவுத் அப்படி இருக்குது, மஸ்குலார் பேரிங்ஸ் தசையாலான தொண்டை பகுதி இருக்குது, அடுத்து லாஸ்ட் பார்ட் ஆனஸ் இருக்குது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கேட்பாங்க, எக்ஸ்கிரீஷன் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் கேட்டாங்கன்னா ரென்னட் கிளான்ஸ். இப்போ நமக்கு கிட்னி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரவுண்ட் ஹோமோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பார்த்திங்க அப்படின்னா ரென்னட் கிளான்ஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருப்பாங்க, செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இருக்குது, அதுதான் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மேலை விட லாங்கராக தான் இருப்பாங்க, ரொம்ப லார்ஜாக இருப்பாங்க. ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ், ஃபீமேல் வந்து ரொம்ப லார்ஜராக இருப்பாங்க யாரை விட, மேலே விட. ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக தான் நடக்கும், உள்ளுக்குள்ளே தான் நடக்கும். மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவி பேரஸ், ஓவி பேரஸ்னா என்னடா, ஓவி பேரஸ்னா முட்டை போடுறது, விவி பேரஸ்னா குட்டிடுறது, ஓவோ விவி பேரஸ்னா முட்டை போட்டு குட்டி போடுறது, சரிங்களா. இப்போ எக்லேயிங், ஓவி பேரஸ்னா என்னது, எக்லேயிங். அஸ்காரிஸ், இந்த கீரைப்பூச்சின்னு சொன்னோம் இல்லையா, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் அப்படிங்கிறது வந்து ஓவி பேரஸ், எக்லேயிங். ஃபியூஆர் ஓவோ விவி பேரஸ் முட்டையிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பறிக்கக்கூடியது வந்து உச்சரேரியா பான்கிராஃப்டி. உச்சரேரியா பான்கிராஃப்டின்னா யானைக்கால் நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, எலிஃபண்டையாசிஸ், அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய ரவுண்ட் ஹோம். அப்புறம் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது, டைரக்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. ரவுண்ட் ஹோம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ், கீரைப்பூச்சின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஆஸ்கல்மிந்தஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ட்ரோபியஸ், வெர்மிகுலாரிஸ், பின்வம் ஊசிப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காலெல்லாம் தொலைச்சிரும். அது மாதிரி உச்சரேரியா பான்கிராஃப்டி, எலிஃபண்டையாசிஸ் ஏற்படுத்தக்கூடியது, ஃபிலேரியல் ஃபிலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயை ஏற்படுத்தக்கூடியது, யானைக்கால் நோயை. அண்ட் ஆங்க்லோஸ்டோமா டியோடினல், கூக்குவம் கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்ராம் பாருங்கள், அஸ்காரிஸ் லம்பிரிகாடஸ், கீரைப்பூச்சி,
இந்த பெண் புழு அப்படின்றது பெருசாக இருக்கக்கூடியது, சின்னதாக இருக்கக்கூடியது ஆண் புழு. ஃபிலேரியல் ஓம் யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடியது, உச்சரேரியா பேன் கிராஃப்டி. கூக்குவோம் கொக்கி புழு. இன்றைய வகுப்பில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கல்மிந்தஸ், பிளாட்டிகல்மிந்தஸ், அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டீனோஃபோரா, இது எல்லாமே இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மொலஸ்கா அனாலிடா பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் அனலிடா அண்ட் ஆர்த்ரோபோடா பற்றி பார்க்கலாமா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.